பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் பழனி முருகன். வெல்கம் டு நம்ம பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பர்சன்ட் பை ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். இன்றைக்கி நான் ரொம்ப கூலாக இருக்கேன். அதுவும் இந்த சம்மரில் கூலாக இருக்கால் நம்மளாக தான் இருப்போம். ஏன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஒரு கூலான, நல்ல ஒரு குளுமையான, இந்த மீன் டைம் ஆரோக்கியமான சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது இளநீர் பாயசம், லெமன் மின்ட் கூலர், ரெண்டுமே இந்த சைடு ஒரு சைடு உங்களுக்கு இளநீ நல்லா ஒரு இயற்கையாக அடுப்பே பற்ற வைக்காமல் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். அதே மாதிரி லெமன் மின்ட் கூலர், இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும் இல்லை புதினாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஹெல்த்தியானதும் கூட. அதே மாதிரி வழக்கம் போல் நம்ம ஸ்டைலில் ஒரு பிஞ்ச் ஆஃப் பஞ்சோட சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இளநீர் பாயசம், லெமன் மின்ட் கூலர், தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இளநீர் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். இளநீர் 2 நம்பர், தேங்காய் பால் 100 ml, பாதாம் பிசின் ஊற வைத்தது 4 டேபிள்ஸ்பூன், கண்டென்ஸ்டு மில்க் 2 டேபிள்ஸ்பூன், வெட்டிய முந்திரி 1 டீஸ்பூன், சர்க்கரை பாகு 3 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். லெமன் மின்ட் கூலர் தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். எலுமிச்சம்பழம் 2 நம்பர், புதினா 1 கைப்படி அளவு, சர்க்கரை பாகு 3 டேபிள்ஸ்பூன், இஞ்சி 1 எலுமிச்சம்பழம் அளவு, மிளகு 1/2 டீஸ்பூன். ஸோ இளநீர் பாயசம் தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களாம் ஒவ்வொரு ரெசிபி சொல்லுவாங்க, பட் நான் லேர்ன் பண்ண ரெசிபி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியானது. இதில் நம்ம இளநீர் வெட்டி இதில் வந்து தண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். இளநீர் தண்ணி எடுத்துட்டோம், அதை வடிகட்டிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தென் அடுத்ததாக பாதாம் பிசின். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், நம்ம இது கண்டிப்பாக சேர்க்கணும் அவசியம் இல்லை. பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கிறோம். தென் அடுத்ததாக இந்த கண்டென்ஸ்டு மில்க், அது கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிறோம். இதுவும் ஆப்ஷனல் தான், இது நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் அவசியம் இல்லை, பட் சேர்ந்தால் எல்லாமே ஒரு டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தென் அடுத்ததாக தேங்காய் பால், நல்லா கெட்டியான தேங்காய் பால். ஏற்கனவே வடிகட்டிட்டேன், திருப்பி இதை நான் ஃபைனாக வடிகட்ட போகிறேன். நல்லா கெட்டியான பாலாக இதில் சேர்க்குறோம். இதில் பாதாம் பிசின் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கனிங் ஏஜென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். லைட்டாக நம்ம சாப்பிட்றப்ப அது வலுவலுன்னு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த எள்ளி வழுக்கையை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதில் கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் லைட்டாக ஒரு ஃப்ளேவர் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறோம். இது ரெடி ஆயிடுச்சு. தென் கொஞ்சமாக கேஷ்நட், முந்திரி பருப்பு, எதுவும் ஒயிட்டாக இருக்குது அப்படிங்கிறனால இதை நம்ம சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து அதில் ஒயிட்டாக இருக்கிறதா சேர்த்துருக்கோம். இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நம்மகிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, பாதாமாக இருக்கட்டும் இல்லை பிஸ்தாவாக இருக்கட்டும், என்ன நட்ஸ் இருக்கோ நம்ம வெட்டி போட்டுக்கலாம். ஓகே, இந்த வெட்டின முந்திரியை நம்ம மேலே சேர்த்துக்கிறோம். சூப்பர். ஓகே, தென் இதில் கொஞ்சமாக சுகர் சிரப், அதாவது நம்ம சர்க்கரையை பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன், லைட்டாக சேர்த்துக்கிறோம். ஒரு வேல்யூ ஆடடு, இது இருந்தால் தான் ஒரு பஞ்ச் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம், பட் இந்த டியூரிங் சம்மர், இந்த சம்மரில் வந்து ஒரு சில்லாக இருந்தால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வாவ், அவ்வளோ அப்படி இருக்குது. அந்த தேங்காய் இளநீ எல்லாம் கலந்து ஒரு சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்குது. அதுவும் இந்த சம்மரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க, எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுவீங்க. சூப்பர். அடுத்ததான் நம்ம லெமன் மின்ட் கூலர் எப்படி செய்கிறோம் பார்த்துடலாம். லெமன் மின்ட் கூலர் தேவையான பொருட்கள் பார்த்தோம், எப்படி பண்ணுறதுங்கிற பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, சம்மருக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பிரஸ்டீஜோட அல்ட்ரா ப்ரோ மிக்சியில் ஜூஸர் ஜார் எடுத்துக்கிறோம். இதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஜென்ரலாக நம்ம சீடோடு போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு கசப்பு தன்மை வரும், அதனால் சீடு எடுத்துகிறோம். தென் இதில் ஜிஞ்சர் நல்லா பீல் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சமாக பெப்பர், இதுதான் நம்மளோட பஞ்சு, இதில் லைட்டாக சேர்த்துக்கிறோம். தென் இதில் நல்லா மனசாக கண்டிப்பாக அந்த புதினானா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்ப்போம், பட் இதனால் வந்து நம்ம பச்சையாக சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நம்ம ஜூஸில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த ஜூஸரோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அதே வடிகட்டி கொடுத்துரும் நமக்கு. சூப்பர், அவ்வளோதான், நல்லா அரைச்சாச்சு. ஒரு பவுல் எடுத்தாச்சு. ஐஸ் கியூப்ஸ் ஆப்ஷனல் தான்,
பட் இந்த லெமன் மின்ட் கூலரை பொறுத்த வரைக்கும் அந்த ஐஸ்கிரீப்ஸோட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஐஸ்கிரீப்ஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம இதை ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். தென் இதில் சுகர் சிரப்பு, கொஞ்சமாக உப்பு, லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தென் இப்போ அரைச்சதை அகைன் ஒரு தடவை வடிகட்டி நம்ம எடுத்துக்கிறோம். இவன் நம்மகிட்ட ஜூஸர் இல்லை அப்படின்னா கூட நார்மலான மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிட்டு இது மாதிரி சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ரெசிபி. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். இதில் தேவைப்பட்டால் நம்ம சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம், பட் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம் நம்ம ரெசிபியை. இதுவே சிம்பிளான ரெசிபி, பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதுவே சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அந்த உப்பு, நம்ம லாஸ்ட்டாக சேர்த்த உப்பாக இருக்கட்டும், அந்த பெப்பராக இருக்கட்டும், நின்று பேசுது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இளநீர் பாயசம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். பாதாம் பிசினை நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இளநீரில் தண்ணி எடுத்து தனியாக வச்சு அதோட தேங்காய் பால், கண்டென்ஸ்டு மில்க், சுகர் சிரப்பு, ஏலக்கத்தூள் எல்லாம் நல்லா கலந்துட்டு கடைசியாக பொடியாக நறுக்கின முந்திரி கலந்து கொடுத்தோன்னா இளநீர் பாயசம் தயாராகிடும். லெமன் மின்ட் கூலர் எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துடலாம். மிக்சியில் புதினா, இஞ்சி, மிளகோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி அதோட எலுமிச்சம்பழ சாறு, சர்க்கரைப்பாகு, உப்பு கலந்து தேவையான ஐஸ் கட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா சூப்பரான லெமன் மின்ட் கூலர் தயாராகிடும். சூப்பர். அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டோட டிஷஸோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் பலி முருகன். இது நம்ம ப்ரெஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் டிஃபன்ஸ் அண்ட் ஃப்ளோர் ஆயில். நன்றி, வணக்கம். டிப் ஆஃப் தி டே, அது எலுமிச்சம்பழம் வந்து சீசன் அப்போ நம்ம நிறையா வாங்கி வச்சுருவோம். அதை வந்து ஸ்டோர் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் அழுகி போகும், இல்லை காஞ்சி போகும், அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே தொடர்ந்து வச்சுக்கணும் அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துட்ருக்கோம், அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் ஒரு வாவான, ஒரு சூப்பரான, அதாவது கோழி தேங்காய் வறுவல்.